மிகச்சிறந்த தரமான தமிழ் இசையமைப்பாளர்ல ஒருத்தர் தான் சந்தோஷ் நாராயணன். இவருடைய முதல் படம் பாரஞ்சித் இயக்கிய முதல் படமான அட்டகதி தான். ஸோ இயக்குனராகவும் இசையமைப்பாளரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முதல் படத்தில் மிகப்பெரிய உச்சம் தொட்டாங்க. அதுக்கப்புறம் வெற்றி கூட்டணி அப்படின்னு அந்த கூட்டணி பார்க்கப்பட்டுச்சு. அதாவது அட்டகத்தி ஆகட்டும், மெட்ராஸ் ஆகட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுத்தபோது கூட எனக்கு சந்தோஷ் நாராயணன் தான் வேணும்னு அடமாக இருந்தார் ரஞ்சித் அவர்கள். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கபாலி, காலா, அதுக்கப்புறம் சார்பட்டா பரம்பரை, இந்த ஐந்து படங்களுக்கும் சந்தோஷம்தான் சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அவங்க பண்ண அந்த ஆல்பம், அதாவது நமக்கே தெரியும் என்ஜாமி அப்படிங்கிற ஆல்பத்தில் வந்து அவருக்கும் அந்த பாடலை எழுதி பாடிய அறிவுக்கும் பிரச்சனையாக ஸோ ரஞ்சித் அவர்கள் சந்தோஷ் நாராயண் மேலே செம்ம கடுப்பாயிட்டாரு. இனிமே சந்தோஷ் நாராயண் வச்சு மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டாரு. அதனால தான் அவருடைய அடுத்த படமான நட்சத்திரம் நகர்கிறதுக்கு சந்தோஷ் மியூசிக் கிடையாது. நம்ம சியான் விக்ரம் வச்சு அவர் எடுத்த தங்களான படத்துக்கும் சந்தோஷ் நாராயண் மியூசிக் கிடையாது, ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். இப்போது இப்படி இருக்கும்போது பா ரஞ்சித்துக்கு அடுத்த கேட்டகரியான நம்ம மாரி செல்வாஜோட படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் இருந்தார். பரியரும் பெருமாள், கர்ணன், இந்த ரெண்டு படங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு சந்தோஷ் நாராயணோட அட்டகாசமான பாடல்களும் பிஜிஎம் தான் காரணம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா மாமன படத்து ஏஆர் ரகுமான் இசை, அதுக்கு மாரி சிவாஜி காரணம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் தான் அதோட கடைசி படம் சொல்லி ரகுமானை கூட்டு வந்தார். ஆனாலும் கூட மாரி சிவாஜி தயாரித்த அந்த வாழை படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக். ஆனால் இப்போது சியான் மகன் துருவ் விக்ரம் வச்சு அவர் எடுத்துக்கிற பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்துக்கு யார் மியூசிக்காக இருப்பார், சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக்காக இருப்பாங்களா இல்லை வேற யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரசிகர்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை தயாரிக்கிறது பா ரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ கண்டிப்பாக சந்தோஷ் நாராயண் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சதுக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்துக்கு சந்தோஷ் நாராயணனை கழட்டி விட்டாங்க பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும். கரெக்டு, பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இப்போ யாரை இசையமைப்பாளராக தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா நிவாஸ் கே பிரசன்னா அப்படிங்கிற ஒரு இளம் இசையமைப்பாளர் தான். இவர் பார்த்தீங்கன்னா தெகடி, அப்புறம் சேதுபதி, இது மாதிரியான வெற்றி படங்களில் மியூசிக் பண்ணி வெற்றி பாடல்களையும் கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நிவாஸ் கே பிரசன்னா சந்தோஷ் நாராயணோட இடத்த நிரப்புறாரா இல்லையா என்று.